தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நம்முடைய சகோதரர் மனோஜ் மரியவியாணி இவர்களுடைய மகளுக்கு இன்று திருமுழுக்கு கொடுக்க இருக்கிறார்கள். அந்த குழந்தை வளர்கின்ற நாட்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்றவராக அவர் இருக்கவும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு அந்த குழந்தை வளரவும் கிறிஸ்துவினுடைய திரு அவையிலே இணைய இருக்கின்றார், மறு கிறிஸ்துவாக மாற இருக்கிறார். அந்த குழந்தைக்காக இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜபிப்போம். மேலுமாக இன்றைய நாளிலே நம்முடைய பங்கிற்கு வருகை தந்திருக்கின்ற அருள் தந்தை அடைக்கலசாமி அவர்களையும், அருள் சகோதரிகள் ஒவ்வொருவரையும், நம்மளுடைய அருள் சகோதரர்கள் மனோஜனுடைய கிளாஸ்மேட்ஸு, சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், எல்லா பிரதர்ஸும் நம்முடைய பங்கிற்கு இன்று வந்து நமக்காக ஜபிக்க இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்போம். மேலுமாக இத்தூய மறை நிகழ்விலே தகுதியோடு நாம் பங்கேற்க நம்மளுடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எண்ணி மனமருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது ரேக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவர்
மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகனின் பாடுகள் உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளில் பங்கு பெற எங்களை அழைத்தொள்ளீரே. அதனால் நீரின்று உம்மோடு சொந்தமாக்கிக் கொள்ள இருக்கின்ற மேக்தலின் இவரை உமக்குரிய அன்பு பிள்ளையாக பொது வாழ்வு பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றை பெண் இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து அரசு புரிகின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் இயல் 4 இறைவாக்கியங்கள் 13-21 முடிய. அந்நாள்களில் பேதுருவும் யோவானும் கல்வி அறிவு அற்றவர்கள் என்பதை தலைமைச் சங்கத்தார் அறிந்திருந்ததால் அவர்களது துணிவைக் கண்டு வியப்படைந்தனர். அவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் என்பதையும் உணர்ந்து கொண்டனர். நலம் பெற்ற மனிதர் அவர்களோடு நிற்பதை கண்டதால் அவர்களால் ஒன்றும் மறுத்து பேச முடியவில்லை. எனவே அவர்கள் பேதுருவையும் யோவானையும் சங்கத்தை விட்டு வெளியேறும்படி ஆணையிட்டு பின்பு தங்களுக்குள் இது குறித்து கலந்து பேசினார்கள். நாம் இந்த மனிதர்களை என்ன செய்யலாம்? ஏனென்றால் குறிப்பிடத்தக்க ஓர் அரும் அடையாளத்தை இவர்கள் செய்துள்ளார்கள். இது எருசலேமில் வாழும் அனைவருக்கும் தெரியும். இதை நாம் மறுக்க முடியாது. ஆகவே இச்செய்தி மேலும் மக்களிடையே பரவாமல் இருக்குமாறு இந்த இயேசுவை குறித்து யாரிடமும் பேசக்கூடாதென நாம் இவர்களை அச்சுறுத்தி வைப்போம் என்று கூறினார்கள். அதன் பின்பு தலைமைச் சங்கத்தார் அவர்களை அழைத்து இயேசுவை பற்றி எதுவும் பேசவோ கற்பிக்கவோ கூடாது என்று கண்டிப்பாக கட்டளையிட்டனர். அதற்கு பேதுருவும் யோவானும் மறுமொழியாக, உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, இதில் கடவுள் பார்வையில் எது முறையானது என நீங்களே தீர்மானித்து கொள்ளுங்கள். என்ன ஆனாலும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எடுத்துரைக்காமல் இருக்க எங்களால் முடியாது என்றனர். அவர்களை தண்டிப்பதற்கு வேறு வழி கண்டுபிடிக்க முடியாததாலும் மக்களுக்கு அஞ்சியதாலும் தலைமை சங்கத்தார் அவர்களை மீண்டும் அச்சுறுத்தி விடுதலை செய்தன. ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க்கம் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 16 இறை வாக்கியங்கள் 9-15 முடிய. வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார். அவரிடமிருந்துதான் அவர் 7 பேய்களை ஓட்டியிருந்தார். மரியா புறப்பட்டு சென்று இயேசுவோடு இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார். அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை. அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார். அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை. இறுதியாக 11 பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார். உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார். இயேசு அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்றுரைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கரமுயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அகினேஸ்புரத்தில் சத்தத்தையே காணுமே, இயேசுவே ஆண்டவர். அப்பா, இப்போ தான் பிள்ளைங்க உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானகளே, பாஸ்கா காலத்தினுடைய முதல் சனிக்கிழமை இன்று, ஏப்ரல் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை. இந்த நாளிலே அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளிலே கடவுளுக்கு மேக்தலீன் அருமையான இந்த நாள், இந்த நாளுக்குரிய ஒரு பெயரை மனோஜ் வியாணி இவர்களுடைய குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்ற இந்த திருமுழுக்கு பெருவிழா, இந்த நாளிலே கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நினைந்து கடவுள் கொடுத்த அருமையான இந்த குழந்தைக்காக கடவுளை எழுப்பி கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதம். இன்றைக்கு கை தட்டுறதும் குறைஞ்சிருக்குது, ஜெபிக்கிறதும் கொஞ்சம் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்களே. பிரியமானவர்களே, இன்றைக்கு தயான பாடல், அருமையான ஒரு பாடல். சின்ன வயசில் மனோஜ் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் பின்னால் சென்றார். இன்னைக்கு மகதலா மரியா கடவுளை தொடக்கத்திலேயே காணவில்லை. கடவுளை அவர் எப்பொழுது முழுமையாக கண்டார் என்றால் உயிர்ப்புக்கு பிறகுதான். இன்னைக்கு கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைத்தார். ஆனால் கடவுள் இன்னைக்கு மேக்தலின் வழியாக தன்னுடைய முழு அன்பையும் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தவே கடவுளுடைய அன்பு இன்னைக்கு அவர் இந்த இடத்துல கடவுளை துதித்து பாடுவதற்கு கடவுள் அவரை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர் வழியாக கடவுள் இந்த மேக்தலின் மரியா, மேக்தலின் இன்னைக்கு மகதலா மரியா தமிழில் சொல்கிறோம், மகதலா மரியா ஆண்டவருக்கு ஒரு பிடித்தமான ஒரு சகோதரி யார் என்றால் இந்த மகதலா மரியா. எதனால் இவர் ரொம்ப அழகாக இருப்பாரா? இல்லை. இன்னைக்கு அழகு என்றாலே நம்ம ஒன்று அசீனை நினைப்போம், இல்லை சமந்தாவை நினைப்போம், இல்லை கீர்த்தி சுரேஷை நினைப்போம், இல்லை இப்போ வர இப்போல்லாம் நிறைய ஹீரோயின்ஸ் வந்துட்டான். இன்னைக்கு கோலம்மாவு கோகிலாவை பார்த்தனா அப்பப்பப்பப்பா ஐயோ அப்படி சொன்ன காலம்லாம் இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களை பார்த்து நம்ம பசங்க சொல்லுவோம், எவண்டி ஒன்ன பெத்தான் கையில் கிடச்சா செத்தான். இன்னும் ஒரு 20 கழித்து மேக்தலினை யாராவது பார்த்தாங்கன்னா இப்படி தான் ஒரு கவிதை வரும். அப்போ மனோஜ் ஐயோ பாவம். பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகத்தினுடைய போக்கு இன்னைக்கு நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலாவுடைய அருமையான ஒரு வார்த்தை, நான் ஆண்டவரை கண்டேன். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மகதலா ஆண்டவரை கண்டார்.
இந்த ஆண்டவரை நாம் காண வேண்டும் என்றால் அதற்குத்தான் திருமுழுக்கு. இன்னைக்கு திருமுழுக்கு கொண்டாடப்பட வேண்டும். இன்னைக்கு திருமுழுக்குக்காக நாம் எந்த ஒரு செயல்பாட்டை வேண்டும் என்றாலும் நாம் செய்யலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே ரொம்ப அருமையாக கொண்டாடுகிறோம். இன்னைக்கு நம்முடைய ஆன்மீக பர்த்டே, இன்னைக்கு கடவுளுக்கு பிரியமான ஒரு நாள் என்றால் அது திருமுழுக்கு. இன்னைக்கு மனோஜை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏனென்றால் அவரோடு படித்த அருட்சகோதரர்கள், அருட்சகோதரிகள் எனக்கு சொந்தமே. சாமியார் பிரதர் சிஸ்டர் தான் ஃபாதர், வேறு யார் இருக்கிறா? இன்னைக்கு கடவுள் கொடுத்த ஒரு உறவு, கடவுள் கொடுத்த ஒரு உறவு, ஒரு பாசமான உறவு என்று அருட்சகோதரர்களை அழைத்து, அருட்சகோதரிகளை அழைத்து, என்னையும் அழைத்து, என் மகளுக்கு கடவுளுடைய அபிஷேகத்தை இன்னைக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சையோடு இந்த ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக கடவுள் இந்த குடும்பத்தை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். இதோ இவர் தொடர்ந்து இன்று மட்டுமல்ல என்றுமே இந்த மகதலா சொன்ன வார்த்தை, நான் ஆண்டவரை கண்டேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய தொடக்கத்திலேயே வாரத்தின் முதல் நாள் கல்லறைக்கு போன அந்த மகதலா மரியா ஆண்டவரை காண்கின்றார், பல வகையில் காண்கின்றார். இந்த மகதலாவை குறித்து நம்ம பைபிளில் வாசிக்கும் போது, இந்த மகதலா எதற்கெடுத்தாலும் அழக்கூடிய ஒரு பெண், எதற்கெடுத்தாலும் அழக்கூடிய பெண். பெண் என்றாலே அதிகமாக அழக்கூடியவள். அதனால தான் இன்றைக்கி கவிதை சொல்லுவாங்க, காவேரியில் தண்ணி வருதோ இல்லையோ என் மனைவி கண்ணில் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கி பெண்கள் என்ன செய்வாங்க, எதுக்கு எடுத்தாலும் வீட்டுக்காரர்கிட்ட அப்படின்னு ஒரு சினுங்கன்னா போதும், வீட்டுக்காரர் ஐயோ என் தங்கம் அப்படியே உருகி போயிடுவார். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஆயுதமே கண்ணீர் தான். அதே போல் மகதலாவுடைய ஒரு ஆயுதமே கண்ணீர் தான். இன்றைக்கி உயிர்த்தெழுந்த ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஒரு ஆசையில் அதிகாலையில் எழுந்து ஓடுகின்றார். அதிகாலையில் எழுந்து ஓடி போய் கல்லறைக்கு முன்னாடி போய் நிற்கிறான். ஆனால் அந்த மகதலா காலையிலே அழ ஆரம்பிக்கிறான். காலையிலே ஐயோ ஐயோ ஆண்டவரை காணும் அந்த மகதலா அழுது கொண்டிருக்கிறார். அப்போது அங்கே தோன்றிய இயேசுநாதரை பார்த்து அவர் தோட்டக்காரர் என்று நினைத்துக் கொள்கிறார். பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கின் ஆசீர்வாதம் கடவுளை காண்பது, கடவுளை அறிந்து கொள்வது, கடவுளை புரிந்து கொள்வது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க Hallelujah. அப்பா ரொம்ப சந்தோஷமா, நாங்கள்லாம் யாரு ஃபாதர், நாங்கள்லாம் அக்னீஸ்வரத்தில் தூங்கியே பல மாதங்கள் ஆகுது அப்படியா? இப்போ சில பேர் சிரிக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரியமானவர்களே, இன்று நாம் ஆண்டவரை காண வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் இந்த திருமுழுக்கை நாம் புதுப்பிக்க வேண்டும். இந்த திருமுழுக்கை எப்படி புதுப்பிப்பது? நாம் கடவுளுடைய பிரசன்னத்திலே நாம் இருக்கிற போது திருமுழுக்கை புதுப்பிக்க முடியும். பிரிய, ஒரு முறை ஒரு பையன், ஒரு வீட்டில் ஒரே ஒரு பையன், அந்த பையன் அம்மா கிட்ட போயிட்டு, அம்மா 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 எல்லார் வீட்லேயும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, என் வீட்டில் நம்ம வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும், எனக்கு ஒரு குட்டி பாப்பா வேணும். உடனே வீட்டுக்கார அம்மா சொல்கிறாங்க, டேய் ஏண்டா இப்படி என்னை டார்ச்சர் பண்ணுற, உனக்கு குட்டி பாப்பா வேணுமா? சரி ஓகே, அது கிடைக்கும் பார்ப்போம், எனக்கு இப்பயே வேணும். டேய் எப்படிரா இப்பயே உடனே பிள்ளையை கொடுக்கறது, குட்டி பாப்பாவை கொண்டு வா? இல்லைம்மா எனக்கு உடனே வேணும். ரொம்ப வம்பு பண்ணுறான். உடனே வீட்டுக்கார அம்மா சொல்கிறாங்க, அம்மா பையனை பார்த்து, டேய் அப்பா துபாயில் இருக்கிறாரா, வெளிநாட்டில் இருக்கிறாரா, எப்படிரா உனக்கு நான் இப்பயே பிள்ளையை கொடுக்கறது? நோப்பா நோமா, அப்பா வரும்போது ஒரு குழந்தை கொடுப்போம், அவருக்கு சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு அந்த பையன் சொன்னானா. இன்னைக்கு எல்லாமே சர்ப்ரைஸ். இன்னைக்கு பேப்டிசம் கூட ஒரு சர்ப்ரைஸ், திருமுழுக்கு கூட ஒரு சர்ப்ரைஸ். என்ன ஒரு சர்ப்ரைஸ்னு பார்க்கும்போது, பிரியமானவர்களே, ஏவாள் வழியாக, ஆதாம் வழியாக ஒவ்வொரு மனிதனும் பிறப்பு நிலை பாவம், ஜென்ம பாவத்தோடு நாம் இந்த உலகத்தில் பிறக்கிறோம். இந்த ஜென்ம பாவத்தோடு நாம் பிறக்கிற போது தான், அந்த காலத்திலெல்லாம் நம்ம தாத்தா பாட்டிங்களாம் குழந்தை பிறந்த உடனே திருமுழுக்கு கொடுக்குற வரைக்கும், ஞானஸ்தானம் கொடுக்குற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில் போவாத, ஏய் இங்கே பாருடி வெளியே போவாத, ஏன் காற்று கருப்பு வந்துடும், இன்னைக்கு தீட்டு கழிக்கணும். அதனால் என்ன செய்யணும், பிள்ளைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தா தான் வீட்டை விட்டு வெளியில் தூக்கணும்னு சொல்லுவாங்க. எதற்காக இந்த திருமுழுக்கு என்ற ஒரு அருட்சாதனம் தான் பேயை விரட்டுகிறது. இன்னைக்கு நற்செய்தியில் வாசித்தோம், இன்னைக்கு ஏழு விதமான பேயை
மகதலாவிடமிருந்து ஆண்டவர் விரட்டுகின்றார். எனக்கு விரட்டப்பட்டு அவர் என்ன செய்கின்றார், அந்த மகதலாவை தன்னுடைய மகளாக, தன்னுடைய அன்புக்குரியவராக அவர் மாற்றுகின்றார். தன்னுடைய அன்புக்குரியவராக மாற்றுகிற போது நாம் பார்க்கிறோம், மகதலா தன் வாழ்நாள் முழுவதும், தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு சீடத்தியாக அவர் வாழ்ந்து காட்டுகின்றார். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த மகதலா, மகதலா கடவுளை கண்டவுடன் தான், கடவுளை கண்டவுடன் ஒரு புதிய வாழ்வை பெற்றுக்கொண்டார். இந்த திருமுழுக்கு சொல்வது புதிய வாழ்வு, புதிய படைப்பு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நியூ கிரியேஷன், நியூ ஜெனரேஷன். இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் புதிதாக படைக்கப்படுகிறோம். இன்னைக்கு மேகதலின் ஒரு புது படைப்பாக மாறப்போகிறார். இதுவரைக்கும் இந்த பிறப்பிலிருந்து இன்றைய நாள் வரை அவர் ஜென்ம பாவத்தோடு இருக்கிறார். இன்று திருமுழுக்கின் வழியாக அவருடைய ஜென்ம பாவம் கழுவப்பட்டு அவர் கடவுளுடைய பிள்ளையாக மாறுகிறார். இன்று மனோஜ் வியாணிக்கு குழந்தையாக பிறந்திருந்தாலும் இந்த குழந்தை கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. இது கடவுளுடைய பிள்ளையாக, கிறிஸ்து அவளாக இவர் புது பிறப்பு அடைகின்றார். பிரியமானவர்களே, இந்த திருமுழுக்கு என்ற திருவருட்சாதனத்தை நாம் பெறுகிற போது நமக்கு உரிமை. இன்னைக்கெல்லாம் ஓட்டு கேட்க வருவாங்க. இன்னைக்கெல்லாம் நமக்கு எலெக்ஷன் வருது, எல்லாரும் ஓடு. இப்போ என்னது எலெக்ஷன், அந்த காலத்தில் போடுங்கம்மா ஓட்டு, அது பார்த்தீங்களா? ஏண்டா 1000 ரூபாய் துட்டு வாங்கினியா? இன்னைக்கு நானும் பட்டுக்கோட்டைக்கு, புதுக்கோட்டைக்கு போயிருந்தப்போ ஒரு பாட்டியம்மா சொல்லுது, சாமி என் ஓட்டியா ரெட்டலைக்கு தான் சாமி, அதில் தான் குத்துவேன் ஏம்மா அப்படின்னு. எம்ஜிஆர் தான் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்தார் ஏம்மா, அவர் இல்லையம்மா, அவர் இல்லைம்மா, அவர் இருக்கிறாரோ இல்லையோ என் ஓட்டு அதுக்கு தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒருவரை பிடித்து விட்டால், ஒருவரை பிடித்து விட்டால் அவர் நல்லவரோ கெட்டவரோ கடைசி வரைக்கும் அவரோ அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லித்தான் நாம் ஆசைப்படுவோம். அதே போலத்தான் இன்று, இன்று நாம் பார்க்கிறோம், இந்த திருமுழுக்கு நாம் பெற்றுவிட்டால், திருமுழுக்கை நாம் பெற்றுக்கொள்கிற போது நாம் மீண்டும் மீண்டும் பாவம் செய்யலாம், அல்லது மீண்டும் மீண்டும் நாம் தவறு செய்யலாம். நாம் எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், அவன் என் பிள்ளை, அவள் என் பிள்ளை. ஆக இன்னைக்கு திருமுழுக்கு என்பது ஆண்டவருடைய உரிமையை, கடவுள் கொடுக்கிற உரிமையை நமக்கு பெற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கெல்லாம் நமக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் உரிமை தொகை வாங்குறோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு உரிமை என்னவென்றால் இந்த ஞானஸ்தானம். எனக்கு ஞானஸ்தானம் என்பது கடவுளுடைய உரிமை, கடவுளுடைய பிள்ளைக்கான ஒரு உரிமை. இந்த உரிமையைத்தான் திருச்சபை சொல்கிறது. இவர் திருச்சபையினுடைய உறுப்பினராகிறார். ஆக மேக்தலின் இன்று இந்த அக்னிஸ்புரத்தினுடைய பங்கிலே ஒரு உரிமை மகளாக, இந்த கிறிஸ்து உண்டாக்கிய திருச்சபையில் ஒரு உறுப்பினராக மாறுகிறார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. இன்னைக்கு திருமுழுக்கின் வழியாக ஒவ்வொருவரும் நாம் திருச்சபையினுடைய உறுப்பினராகிறோம். இன்னைக்கு இந்த அக்னிஸ்புரம் பங்கிற்கு ஆண்டவர் ஒரு புதிய உறுப்பினரை கொடுக்கிறார். ஒரு புதிய உறுப்பினரை கொடுக்கிறார்னா சந்தோஷமா வரவேற்கணும். கொஞ்சம் இன்னொரு முறை கரங்களை தட்டி, கரங்களை தட்டி இவரை நாம் வரவேற்போம். பிரியமானவர்களே, இந்த மேக்தலின் இவருடைய பெயருக்கு ஏற்ப, பெயருக்கு ஏற்ப வாழ்நாள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் ஆண்டருடைய கண்கள், ஆண்டருடைய கண்கள் இந்த மேக்தலின் மேலே இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஆண்டருடைய கண்கள் மகதலாவின் மீது இருந்ததால் தான் நாம் பாடுகிற அபிஷேக பாடல் மகதலாவுடைய பாடல். அருமையான ஒரு பாடல், உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே. இன்னைக்கு நம்ம கண்கள் எல்லாம் காலையில் எழுந்ததுலேருந்து நம்முடைய கண்கள் எல்லாம் எதை பார்க்குது? இன்ஸ்டாவை பார்க்கும், வாட்ஸ்அப்பை பார்க்கும், ஃபேஸ்புக்கை பார்க்கும். இன்னைக்கு இந்த ஃபோனை பார்க்காத கண்கள் இல்லவே கிடையாது. ஆனால் மகதலாவுடைய கண்கள் இயேசுவைத்தான் கண்டது. அவள் பாவ வாழ்க்கை வாழ்ந்த வரைக்கும் அவள் இயேசுவை பார்க்கவில்லை, உலகத்தை பார்த்தாள். எப்பொழுது அந்த மகதலா இயேசுவை பார்த்தாலோ, எப்பொழுது இயேசுவை கண்டுகொண்டாலோ மகதலாவுடைய வாழ்க்கை முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. இது மகதலாவுடைய இன்னைக்கு வார்த்தைகள்,
தன்னுடைய வாழ்க்கை முடிந்து போக போகிறது என்று நினைத்தவளுக்கு ஆண்டவர் புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். இன்னைக்கு மகதலாவுடைய வாழ்க்கை தூக்கி எறியப்பட்ட வாழ்க்கை, ஆனால் ஆண்டவர் அவரை சேர்த்துக் கொள்கிறார். எனவே தான் உயிர்த்த பிற்பாடு மகதலா முதன் முதலாக ஆண்டவரை கண்டார். ஆண்டவரை கண்டதால் இன்னைக்கு திருத்துதர்களுக்கே அவர் ஒரு சான்று பகருகின்ற ஒரு சாட்சியாக மாறுகின்றார். பிரியமானவர்களே, இன்று இந்த மாதத்தின் முதல் சனிக்கிழமை, பாஸ்கா காலத்தினுடைய முதல் சனிக்கிழமை, ஆண்டவர் மகதலாவுக்கு முதன் முதலாக காட்சி கொடுத்த ஒரு அருமையான நாள். இந்த நாளிலே இந்த குழந்தைக்கு மேக்தலின் என்று பெயர் சூட்டி, அந்த மகதலாவை போல ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தை ஆண்டவரை கண்டு ஆண்டவருடைய உண்மையான ஒரு பெண் சீடராக இந்த மேக்தலின் என்ற குழந்தை அறிவிலும் ஞானத்திலும் வளர நாம் எல்லாரும் ஒன்று கூடி இந்த குழந்தைக்காக ஜெபிக்க ஒன்று கூடி இருக்கிறோம். இந்த நாளிலே அன்னை மரியாவும் ஏதோ நம்முடைய பாதுகாவலி ஆக்னேஸ் அம்மாளும் புனித வனத்து சின்னப்பரும் அந்தோணியாரும் ஏதோ நம்முடைய ஊரிலே குடிகொண்டிருக்கிற லூர்து அன்னையும் இவருக்காக தொடர்ந்து பரிந்து பேச நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆகவே திருமுழுக்கு ஒரு மனிதனை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு கடவுளுடைய புதுப்படைப்பாக மாற்றி ஆண்டருடைய உரிமை பிள்ளையாக மாற்றுகிறது. அந்த ஒரு அனுபவத்தை இன்றைய நாளிலே மேக்தலின் மட்டுமல்ல நாமும் இன்றைய தினத்திலே நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். நாளைய தினம் நாம் கொண்டாடுகிற அந்த இரக்கத்தின் அரசருடைய பெருவிழாவை நாம் கொண்டாடுகிற போது ஆண்டருடைய இரக்கம் ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், இன்னைக்கு நம்ம ஊரில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அறிவிலும் ஞானத்திலும் வளர வேண்டும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை தேடி வர வேண்டும். பெரியவர்கள் முதியவர்கள் ஆண்டருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய தினத்திலே நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை புதுப்பிக்கின்ற விதமாக நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்து நின்று ஆவியிலே நிரம்பும்படியாய் இன்று மேக்தலின் வழியாக கடவுள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை புதுப்பித்துக் கொள்ள பேதுரு அருமையாக சொல்லுவார், இதோ நீங்கள் மீட்படைய வேண்டுமா, பாவ மன்னிப்பு பெற வேண்டுமா, திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுவார். இன்னைக்கு நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கை புதுப்பிக்கிற போது ஆண்டவர் நம் மத்தியிலே வல்லமையாய் செயல்படுவார். ஆகவே இந்த அக்னேஸ்வரத்திற்காக ஆண்டவர் இன்று வானத்தை திறக்கும்படியாய் வெண்புறாவை போல மேக்தலின் மீது மட்டுமல்ல நம் ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவர் வெண்புறாவை போல் இறங்கி வர வேண்டும். இன்று மேக்தலின் என்ற குழந்தை ஆண்டருடைய புதுப்பிறப்பாக மாறுகிறது. நாம் எல்லாரும் மறுபடியும் பிறக்கப் போகிறோம், மறுரூபமாய் மாறப்போகிறோம். நாளைய தினம் அந்த இரக்கத்தின் ஆண்டவரை, இரக்கத்தின் இயேசுவை நாம் கண்டுபாவிக்க போகிறோம். அதற்காக நம் எல்லாரும் கண்களை மூடுவோம். கண்களை மூடி ரெண்டு கரங்களையும் மேலே உயர்த்துவோம். இரு கரங்களையும் மேலே உயர்த்தி இந்த பாஸ்கா காலத்திலே ஆண்டவர் வாக்களித்த அந்த தூய் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இதோ நம்முடைய ஊரின் மீது இறங்கும்படியாய், இதோ இந்த ஆண்டிலே மீண்டுமாய் நம்முடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட, இதோ நம்முடைய பங்கு தந்தையின் மீது ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும், இதோ பங்கு குடும்பங்கள் மீது, இதோ நாம் ஒவ்வொருவர் மீதும் ஆவியானவர் இறங்கி நாமும் அபிஷேகத்திலே மீண்டும் கட்டப்பட ஆவியானவருடைய ஆளுகை நாம் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் கரம் உயர்த்தி இதோ வாஞ்சியோட தாகத்தோட ஆண்டவரை நோக்கி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி எல்லாரும் வானம் திறந்து வானம் திறந்து வெண்புறாண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஆண்டவரே இந்த நாளிலே இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே வல்லமையால் நிரப்புங்கப்பா, வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை, யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே நடக்க. ஆண்டவரே அக்னேஸ்வரத்தில் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இங்கு நடக்கணுமே, அப்படியே இங்கு நடக்கணுமே. வானம் பிறந்து வாஞ்சியோடு தாகத்தோடு எல்லாரும் வாய் திறந்து கரனை கட்டி ஆண்டவரை நோக்கி பாடுவோம். கருவே தேவ வல்லமை கருவே மறுபடியும் பிறக்க மறுரூபமாய் மாறு
ஆண்டவரே, இந்த பாஸ்கா காலத்திலே ஆண்டவரே நாங்களும் உயிர்த்த உம்மை காணும்படியாய், மகதலாவை போல நான் ஆண்டவரை கண்டேன், என் ஆண்டவரை நான் கண்டேன் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை காண, மகனே மகளே, நீ மறுபடியும் பறக்கணும், மறுரூபமாய் மாற வேண்டும். உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, உன்னுடைய பலவீனமான வாழ்க்கையிலிருந்து மறுபடியும் பிறக்க, மறுரூபமாய் மாற கரங்களை தட்டி வாஞ்சையோட தாகத்தோட ஒப்பு கொடுப்போம், பாடுவோம். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மறுபடியும் பிறக்கணும், மறுரூபமாய் மாறணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே அப்படியே நடக்கணுமே, அப்படியே நடக்கணுமே. வானம் பிறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும். சிறு பிள்ளைகள் மீது ஆண்டவரே, பெரியவர்கள் மீது ஆண்டவரே, உமது வல்லமை இறங்கும்படியா வல்லமை தர வேண்டும், தேவ வல்லமை தர வேண்டும். இதோ திருமுழுக்கின் வழியாக பாவ சாபங்களை நீக்குகிற தெய்வம் இதோ நம்முடைய வாழ்வில் இருக்கிற. அப்படியே கண்களை மூடி உச்சம் தலைமையில கரம் வைப்போமா? கண்களை மூடி அப்படியே உச்சம் தலைமையில கரம் வைத்து ஆண்டவரே பாவ மன்னிப்பு பெறுங்கள், ஏதோ திருமுழுக்கை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதே ஒரு வாக்கு தத்தத்தை இந்த முதல் சனிக்கிழமையில் ஆண்டவரே, ஏதோ நாங்கள் உச்சம் தலைமையில கரம் வைத்து ஏதோ இந்த உலக பாவ கட்டுகளிலிருந்து, இந்த உலக சாப கேடுகளிலிருந்து ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் ஆட்கொள்ளுங்கப்பா. உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் நாடி நரம்புகள் எலும்புகள் தசைகளுக்குள்ளே ஏதோ நாம் சாத்தானுக்கு அடிமை அல்ல, இதோ இந்த உலகத்திற்கு அடிமை அல்ல, இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கு அடிமை அல்ல. ஆண்டவரே நாங்கள் உமக்கே சொந்தம் என்று சொல்லி உச்சம் தலைமையில கரம் வைத்து ரெண்டு கரங்களையும் உச்சம் தலைமையில கரம் வைப்போமா? கரம் வைத்து ஆண்டவரே இதோ இந்த மேக்தலின் குழந்தை வழியாக ஆண்டவரே எங்கள் பங்கு முழுவதையும் ஆண்டவரே பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கும்படியா எங்கள் தலைமையில கரம் வைத்து எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பாஸ்கா காலத்தில் ஆண்டவரே எங்கள் உடல் ஆவி ஆத்மா உமக்கே சொந்தம். உடம்புல திம்பில்லையா, நோயா, பேயா, தடையா, கட்டுகளா, வாழ்க்கையில போராட்டமா, உங்களால தூங்கவே முடியலையா, குடும்பத்துல ஏதோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தடையா இருக்கிறதா? உச்சம் தலைமையில கரம் வைத்து ஆண்டவரே இந்த பாஸ்கா காலத்தில் என் ஆவி ஆத்மா என்னுடைய உடல் உமக்கே சொந்தம் என்று சொல்லி ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், அடிமை நான் என்று சொல்லி இதோ நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுத்து இதோ நம்முடைய பாவ சாபங்கள் விலகி போக இதோ இனிமேல் நான் ஆண்டவரை காண்பேன். மகதலாவை போல ஆண்டவரே இந்த பாஸ்கா காலத்துல நான் உம்மையே காண்பேன், உமது உயிர்த்த பிரசன்னம் ஆண்டவரே என் கண்ணு முன்னாடி தெரியும். ஆண்டவரே இன்னைக்கு இந்த ராத்திரி இந்த இரவு உங்களை நான் காண வேண்டும் என்று சொல்லி உச்சம் தலைமையில கரம் வைத்து ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், என்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லி இரண்டு வரிகளை பாடி ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், உச்சம் தலையில கரம் வைத்து அடிமை நானையா எல்லாருமாய் ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தேன், இயேசுவே அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும், ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். அப்பா உச்சம் தலை மேல கரம் வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இவளுடைய விசுவாசத்தையும் தீர்மானத்தையும் ஏற்றுக்கொள்ளும். அகன்று போக மாட்டேன், உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். ஆண்டவரே
ஆண்டவரே தகினேஸ்வர பங்கை பங்கு குடும்பங்களை பங்கின் பிள்ளைகளை ஆண்டவரே ஒப்புக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றிக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ளும் நமது வல்லமையின் ஆவியானவர், அக்கினியின் ஆவியானவர், அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கும்படியாய் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்து அமேன் அமேன் அமேன். அடிமை நானேயா. இரண்டு கரங்களை உயர்த்தி திருமொழிக்கு பெறுகின்ற பெற்ற நாம் ஒவ்வொருவரும் உரிமையோடு செபிக்க ஆண்டவர் நமக்கு வல்லமை தருகிறார். இரண்டு கரங்களையும் உயர்த்தி பவுலடியார் சொல்வது போல திருமொழிக்கின் வழியாக இயேசுவே ஆண்டவர் என வாயார அறிக்கையிடுகிற வல்லமையை ஆண்டவர் தருகிறார். வாயார அறிக்கையிடுகிற போது ஏதோ நமக்கு மீட்பு உண்டு. இரண்டு கரங்களையும் உயர்த்தி எல்லாரும் வாயை திறந்து இயேசுவே என்று சொல்லி வாயார அறிக்கையிடுவோமா. இயேசுவே 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 என்று சொல்லி எல்லாருமாய் வாயை திறந்து சத்தமா இந்த உயிர்ப்பு காலத்திலே பாஸ்கா காலத்திலே நீங்கள் எத்தனை முறை இயேசுவே என்று கூப்பிடுகிறீர்களோ ஆண்டவருடைய வல்லமையான கரம் உங்களை தாங்குகிற நேரம் இது. வெக்கப்படாம இங்கே வேடிக்கை பார்க்காம கரம் உயர்த்தி வாயை திறந்து எல்லாருமாய் சேர்ந்து இயேசுவே 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 இயேசுவேன்னு கூப்பிடுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் கவலைகள் உங்களை ஒருபோதும் ஆட்கொள்ளாதபடி ஆண்டவரே கரம் உயர்த்தி ஜெபிக்கிற இயேசுவே உமது நாமத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீரே தொடும்படியா கரமுயர்த்தி வாயை திறந்து வைக்கப்படாம எல்லாருமா இயேசுவின் நாமத்தை சொல்வோமா. இயேசுவே 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 இயேசுவே. ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ இன்னைக்கு எங்க போனாலும் அடியா, எங்க போனாலும் பிரச்சனையா, இன்னைக்கு கரமுயர்த்தி ஆண்டவரே எனக்கு ஒரு முடிவை தாங்கப்பா, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு விடுதலையாய் ஆசீர்வாதமாய் அபிஷேகமாய் மாறும்படியா ஆண்டவரே கரம் உயர்த்தி உமது நாமத்தை சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்ளும் அபிஷேகியும் ஆண்டவரே வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே கரம் உயர்த்தி சொல்லுவோம் ஆமென் ஆமென் ஆமென். நான் ஆண்டவருக்கு சொந்தம் ஆமென். நான் இனிமேல் ஆண்டவருடைய வழியில் நடப்பேன் ஆமென். என் திருமுழுக்கின்படி நான் ஆண்டவருடைய உரிமை பிள்ளையாய் மாறி இருக்கிறேன். இனி எந்த வாதையும் என்னை அணுகாது, எந்த துன்பமும் என்னை அணுகாது. எதை குறித்தும் நான் அஞ்ச மாட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். காணிக்கை பாடல் மறவாமல் நீ அன்பு செய்தாய் உனக்கென்ன கை மாறு நான் செய்தே. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய் உனக்கென்ன கை மாறு நான் செய்தே. காற்றும் நீயே கடலும் நீயே கருணை நீயே கனிவு நீயே அன்பென்னும் சங்கமத்தில் நன்றி காணிக்கை காணிக்கை.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலியை எல்லாம் அல்ல இறைவன் ஏற்றுக்கொள்ளும்படியாக சேர்ந்து ஜெபிப்போம். திருமகனை ஒத்திருப்பவர்களை, கிறிஸ்மா எண்ணெயின் முத்திரையால் உறுதிப்பட்டப்படுத்தவர்களை குறித்துவ திரைக்கூட்டத்தில் கனிவுடன் சேர்த்தருளவும் வேண்டுகின்றோம். அதனால் நீர் அவர்களை உமக்கு உகந்த பலிபொருளாக ஏற்று உமது திரு அவையின் காணிக்கைகளோடு அவர்களையும் கனிவுடன் ஏற்றுக்கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இத எங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் சிறப்பாக இந்த பாஸ்கா காலத்தில் உம்மை அதிகமாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலைவாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனை வரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. கரங்களை தட்டி ஆர்ப்பரித்து பாடுவோம். கடைகளின் கடவுளமானவர் பின்னதமும் மன்னதமும் உமது ஆட்சியம் நிறைந்துள்ளன. உன்னத கலிலே ஓசானா, உன்னத கலிலே ஓசானா. ஆண்டவ பெயரால் வருகிறவர் ஆசி மண்டிடுவோம். நான் ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லி மரியா உயிர்த்த தெய்வத்தை கண்டு பாவித்தார். இதோ இந்த அப்பரசத்திலே நாமும் உயிர்த்த தெய்வம் நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார். அந்த தெய்வத்தை நம்முடைய ஞான கண்களினால் இதோ இன்று நாம் உச்சம் தலைமையில கரம் வைத்து, ஆண்டவரே நான் உமக்கே அடிமை, ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன் என்று சொல்லி உறுதி கொடுத்து நாம் பாடி ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக வானத்தை திறக்கிற நேரம் இது. இதோ அவர் தன்னையே வெளிப்படுத்துகிற நேரம் இது. நாம் தெய்வத்தை வரவேற்போம், ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்றும். ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை வேண்டுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கரம் பிரித்து நம் எல்லாருமாய் ஆண்டவரை ஆராதிப்போமா? உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. எல்லாரும் சேர்ந்து உமழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. அவனமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். கரங்களை விரித்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். கரம் பிரித்து எல்லாருமாய் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து சேர்த்து கொண்ட நல்ல